Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்கும் பிடிச்ச பியூட்டி டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட கண்களை எப்படி அழகாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏவன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். எல்லாத்துக்குமே வந்து தன்னோட மேனியும் சரி தன்னோட மூஞ்சியவும் சரி ரொம்பவே வந்து அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பொதுவாக சொல்லவே தேவையில்லை, பெண்களுக்கு நிறையாவே இருக்கும். அவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி தான் இந்த டிப்ஸ். கண்ணு கீழே இருக்கிற கருவளையத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். டெய்லி நைட் தூங்குவதற்கு முன்னாடி கத்தால ஜெல் எடுத்து அது கூட குக்கும்பரோட நல்லா அரைச்சி கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணி கண்ணுக்கு கீழே ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சா போதும். இதை தொடர்ந்து ஒர் 5 நாள் நீங்கள் ஊற வச்சு வார்ம் வாட்டரில் கழுவி எடுத்தாவே போதும். உங்களுக்கு கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம் 5 நாளைக்கு மேலே இருக்கவே இருக்காது. அது எல்லாமே கிளியர் ஆகி உங்களோட நேச்சுரல் ஸ்கின் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒரு டிப்ஸ். ஆனால் பல பெண்கள் வந்து இதுக்காக நிறையா செலவு பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது எதுவுமே பண்ணாமல் இது நேச்சுரலாக நம்ம செஞ்சால் நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம கண்களுக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராமல் இருக்கும். செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் ஆயில் இருக்குல்ல, அதை கண்ணுக்கு கீழே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு தூங்கி காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும். இதுவும் கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையத்தை எடுக்கிறதுக்கு நிறைய சக்தி வாய்ந்தது தான். இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பெண்களுக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் என்னென்னமோ போட்டு பார்க்குறீங்க. அது எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி நேச்சுரலாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் கண்கள் வந்து ரொம்பவே அழகாகவும் ரொம்ப ப்ரிட்டியாகவும் தெரிகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு வாரத்திலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள A1 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.